சிபில் ஸ்கோர் அப்படின்னா என்ன வாங்க பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு வங்கியிலேருந்து எவ்வளவு கடன் கொடுக்கலாம் எவ்வளவு கடன் கொடுக்கக்கூடாது என்பதை தீர்மானிப்பதே தான் சிவில் ஸ்கோர் சிவில் ஸ்கோர் எதுக்கு தேவை நீங்கள் வங்கியில் பணம் வாங்குறப்போ ஆதார் மற்றும் பான் கார்டு போன்ற ஆதாரங்களை வங்கியில் கேட்பாங்க அது எதற்காகனு உங்களுக்கு தெரியுமா நீங்கள் கொடுக்குற ஆதாரங்களை அதாவது ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டு இதை வச்சுக்கிட்டு வங்கிகள் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் எவ்வளவு இருக்குன்னு இணையதளத்தில் செக் பண்ணுவாங்க அப்படி இணையதளத்தில் செக் பண்ணும்போது உங்களுடைய சிபில் ஸ்கோர் ஐம்பதுக்கும் கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வங்கிகள்லேருந்து கடன் கிடைக்காது அதுவே எண்பது தொண்ணூறுக்கும் மேலே உங்களுடைய ஸ்கோர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கடன் கிடைக்கும் பொதுவாக வங்கிகளை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதாரங்களை எடுத்துக்கிட்டு சிபில் ஸ்கோர் என்ற ஒரு அமைப்புக்கு அனுப்புவாங்க அந்த அமைப்பு உங்களுடைய ஆதாரங்களை பதிவு செஞ்சுக்கும் அப்படி நீங்க ஏற்கனவே ஒரு வங்கியில வாங்கிய கடன் இப்போ நீங்க வாங்க விருக்கின்ற கடன் எவ்வளவு இருக்குன்னு சோதிச்சு பார்ப்பாங்க இதுல

சிபில் ஸ்கோரில் உங்களுடைய அளவு ஐம்பதுன்னு ஒரு ஸ்கோர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடாது அறுபது என்ற அளவுக்கு ஸ்கோர் இருந்துச்சுன்னா உங்களை நல்லா பரிசோதிச்சு கொடுக்கலாம் எழுபது என்ற அளவுக்கு உங்களுக்கு சிபில் ஸ்கோர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி இருந்தா பணம் கொடுப்பாங்க எண்பது தொண்ணூறு என்ற அளவுக்கு உங்களுக்கு ஸ்கோர் இருந்துச்சுன்னா வங்கிகள்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கடன் கிடைக்கும் இந்த மாதிரியான சிபில் ஸ்கோர் என்ற வரையறை வச்சுதான் வங்கிகள் கடன் கொடுக்குறாங்க